ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் இருக்கும், இல்லைன்னா வீடியோஸ் இருக்கும். இது ரெண்டையுமே வந்து நம்மளால் பார்க்க முடியும், இல்லைன்னா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்தீங்கன்னா வீடியோவாக இருந்தாலும் சரி, ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, நமக்கு பிடித்த மாரி அதை வந்து எடிட் பண்ணி வேறு மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுது. அந்த அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்திங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படின்ட்டு பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம எப்போலாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அது உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் என்னுடைய ஃப்ரெண்டு அப்லோட் பண்ணியிருக்க வீடியோவை வந்து நம்ம முதல்ல செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் வீடியோவை வந்து சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அதே வீடியோ இருக்கா இல்லை வேறு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேட்டஸை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோஸ்லாம் வந்து. இப்போ வந்து இந்த வீடியோஸை நம்ம வந்து எடிட் பண்ணலாம். எடிட் பண்ணி வேறு வீடியோவை வந்து நம்ம வந்து செட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த அப்ளிகேஷனு. இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் எதுவும் வேறு தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா மூணாவதாக இருக்க ஆப்ஷன் பாருங்கள், சேஞ்ச் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அதை வந்து டச் பண்ணுங்கள். இமேஜ் எதுவுமே இல்லை, அதனால் வந்து நம்ம வீடியோஸ்க்கு போகலாம். வீடியோஸில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கே இருந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை, டச் பண்ணாவே வேறு வீடியோ செட் பண்ணுறது தான் கேட்கும். இப்போ வந்து ஒரு ரெண்டு வீடியோ மட்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். மைக்கேல் ஜாக்சன் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு, அது வந்து செட் பண்ணுறேன். ஒரு ஸ்டேட்டஸில் வந்து செட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த ரஜினி பேசுகிற மாதிரி இருந்துச்சு பாருங்கள், அதை வந்து அதையும் வந்து வேறு ஏதோ வந்து ஒரு வீடியோவை செட் பண்ணலாம். வீடியோ வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை ஃபோட்டோ வச்சுக்கிட்டாலும் சரி, அது உங்கள் விருப்பம். எது வேணாலும் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம், ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இடையில் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு ஃபோட்டோ இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டேட்டஸில் இருக்கிற வீடியோவோ வந்து நமக்கு பிடித்த மாதிரி சேஞ்ச் பண்ணியாச்சு. சேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள், வேறு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மறுபடியும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கே வந்தாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம செக் பண்ணலாம். நீங்கள் முதலே பார்த்துருப்பீங்க அந்த ஸ்டேட்டஸ் வந்து எந்தெந்த வீடியோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டோ மூணோ மாற்றிருக்கோம்னு நினைக்கிறேன். மாற்றிருக்கோம், இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ், சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்தமாரி வந்து நீங்களும் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம், இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸில் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கலாம், என்ன இந்தமாரி வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம், கலாய்க்கலாம். இது வந்து நல்லாயிருக்கும், நல்லா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து கலாய்க்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.